அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சுவையான ஒரு பாயாசம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதாவது தேங்காய்ப்பால் பாயாசம். பசும்பாலும் தேங்காய்ப்பாலும் கலந்து ஒரு சூப்பரான ஒரு டேஸ்டாக உள்ள ஒரு பாயாசம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க சிம்பிளாக ஈஸியாக பண்ணிடலாம், எப்படி பண்ணலான்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த தேங்காய்ப்பால் பாயாசம் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய தேங்காய், அதை வந்து திருவி நம்ம ஒரு மிக்சி ஜாரில் போட்டுட்டு அதை வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி அதை வந்து பால் எடுக்கணும். பால் வந்து எவ்வளோ அளவு எடுக்கணும் அப்படின்னா, நம்ம கிட்டத்தட்ட ஒரு 200 கிராம் அரிசியில் தான் நம்ம பண்ண போகிறேன். 200 கிராம் அரிசி ஒரு டம்ளர் இருக்கும். அந்த டம்ளரில் வந்து 2.5 பங்கு நம்ம வந்து பால் எடுத்து வச்சுக்கலாம். 2 அல்லது 2.5 பங்கு பால் வர்ற மாதிரி நீங்கள் தனியாக வந்து அதை தண்ணி விட்டு பால் எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து பச்சரிசி. பச்சரிசி வந்து பொன்னி பச்சரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பச்சரிசினாலும் பாயசத்துக்கு எடுத்துக்கலாம். பச்சரிசி தான் எடுக்கணும், சாப்பாட்டு அரிசி எதுவும் எடுக்கக்கூடாது. பச்சரிசியை வந்து நல்ல ஒரு டம்ளர் கிட்டத்தட்ட ஒரு 200 கிராம் அளவு இருக்கும். அதை வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு, இது வந்து பசும்பால். பசும்பால் வந்து நீங்கள் ஒரு டம்ளர் நீங்கள் அரிசி எடுத்தீங்கன்னா அதில் வந்து 4 பங்கு நீங்கள் வந்து பசும்பால் விடணும். கரெக்டாக வந்து 4 பங்கு விடணும். அப்போ தான் வந்து நல்லா குறைவாக இருக்கும். 4 பங்கு விட்டுட்டு தண்ணியெலாம் இது விட வேண்டாம், தனி பசும்பால் மட்டும்தான். கிட்டத்தட்ட 1 லிட்டர் 1.5 லிட்டர் வரை அந்த பாயசத்துக்கு வந்து ஆகும், பசும்பாலும் ஆகும். அதனால் அதையும் நீங்கள் வந்து தனியாக காய்ச்சி வச்சுக்கோங்க. காய்ச்சி ஆறின அந்த பாலை வந்து நீங்கள் விடணும். பாக்கெட் பால்னாலும் நீங்கள் விடனா விட்டுக்கலாம். விட்டுட்டு அதை வந்து குக்கரில் வச்சு ஒரு மூடி போட்டு அடியில் தண்ணி வச்சு கொஞ்சம் வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் மூடி போட்டு விசில் வச்சுக்கோங்க. நல்லா குழைவாக வேகிறதுக்கு தக்கன உங்கள் குக்கருக்கு தக்கன எத்தனை விசில் வைக்கணுமோ அத்தனை விசில் வச்சுட்டு நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிடுங்க. நல்லா குழைவாக இருக்கணும், அதுக்கு தக்கன விட்டுக்கோங்க. 4 பங்கு பால் வந்து அந்த அரிசியில் வந்து விடணும். விட்டுட்டு இப்போ வந்து அதை ஓப்பன் பண்ணி பார்க்கணும். இப்போ வந்து அது வந்து நல்லா குழைவாக இருக்கும். நான் வந்து கொஞ்சம் டைம் கழித்து எடுத்ததுனால வந்து கொஞ்சம் செட்டான மாதிரி சாதம் மாதிரி கொஞ்சம் செட் ஆயிடுச்சு. நீங்கள் வந்து குக்கர் அந்த வெயிட் அடங்கின அந்த விசில் அடங்கினவுடனே கொஞ்சம் நேரம் கழித்து ஓப்பன் பண்ணிங்கன்னா ஓரளவு நல்லா குழைவாக இருக்கும். இப்போ வந்து கொஞ்சம் டைம் கழித்து எடுத்தனால இந்த மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து உடனே கொஞ்சம் சூட்டோடு எடுத்தீங்கன்னா நல்லா ஓரளவு குழைவாக இருக்கும். கொஞ்சம் ஒரு கரண்டியால் ஏதாவது மசிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சுகர் ஆட் பண்ணுங்கள். அதில் அந்த சுகர் வந்து 2 பங்கு. இப்போ ஒரு டம்ளர் அரிசி எடுத்திங்கன்னா 2 பங்கு சுகர், ஜீனி தான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஏலக்காய், வாசத்துக்காக 1 ஏலக்காய் போட்டுட்டு நீங்கள் வந்து அதை வந்து அடுப்பில் ஓரளவு சிம்மில் வச்சுக்கோங்க. பற்ற வச்சுட்டு இப்போ வந்து அதை வந்து இந்த ஜீனி எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி நீங்கள் வந்து அந்த சாதத்தோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து இப்போவும் 1 டம்ளர் பால் அந்த அதில் வந்து விடணும். ரொம்ப கட்டியாக இருக்கலாம், அதில் கொஞ்சம் 1 டம்ளர் பால் விட்டுட்டு நீங்கள் அதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வேக விடுங்க. ரொம்ப தீயை வந்து கம்ப்ளீட்டாக வந்து சிம்மில் வச்சுருக்கோங்க அல்லது மீடியமில் வச்சுக்கோங்க, கூட்டி வச்சிட வேண்டாம். இது வந்து அடிக்கடி கிண்டி விட்டுட்டே இருக்கணும். ஏன்னா அடியில் வந்து கொஞ்சம் கிண்டாமல் இருந்தால் வந்து அடியில் பிடிச்சிப்போம். அதனால நல்லா கரண்டியை வச்சு நல்லா மசித்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இந்த சாதம் வந்து பாலில் எவ்வளோ குழைவாக வேகுதோ அவ்வளவு தூரம் இந்த பாயசம் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். அதனால முதலே நல்ல குக்கரில் நல்ல குழைவாக பால் விட்டு வேக வச்சுக்கோங்க. வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்துட்டு இந்த மாதிரி சுகர் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் கொஞ்சம் ஏலக்காய் போட்டு அந்த வந்து நல்லா மசித்து நல்லா வேகணும். இன்னும் வந்து இந்த சாதம் வந்து இந்த பாலோடு நல்லா குழைவாக வேகணும். அந்த அளவுக்கு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போ வந்து தீயை வந்து நல்லா சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ வந்து இப்போ ஓரளவு நல்லா குழஞ்சி நல்லா வெந்துருச்சு, இன்னும் கொஞ்சம் வேகணும். அதுக்கு தக்கன கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ வந்து இந்த சுகருக்கு பதில் நீங்கள் வந்து இது மண்டை வெல்லம் அச்சு வெல்லம் நீங்கள் அந்த டேஸ்ட்டு பிடிச்சிருந்தனா அதை கூட நீங்கள் இது பண்ணி செஞ்சுக்கலாம். ஆனால் இந்த ஜீனி போட்டு செய்யும்போது அது ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் ஜீனி போட்டு தான் செஞ்சுருக்கேன். இப்போவும் வந்து நீங்கள் அந்த பசும்பால் இன்னும் 1 டம்ளர்னா கொஞ்சம் ரொம்ப கட்டியாக இருக்கிறதுனால இன்னும் 1 டம்ளர் பசும்பால் விட்டு அதுலேயும் நல்லா கிண்டணும். ஏன்னா எவ்வளோ தூரம் நல்லா மசிச்சு குழைவாக இருந்தால் தான் அந்த பாயசம் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக பால் அப்படி இப்படி விட்டு விட்டு நீங்கள் வந்து கிண்டிக்கலாம். இப்போ வந்து ஓரளவு நல்லா ரெடி ஆகிடுது. இன்னும் கொஞ்சம் கொதிக்கட்டும். ஆனால் தீயை மட்டும் கூட்டி வச்சிடாதீங்க. இது வந்து ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல பாலிலே அந்த அரிசி வந்து வேகிறதுனால நல்ல ஒரு மாதிரி க்ரீமியாக நல்லா ஸ்வீட்டாக நல்லாயிருக்கும். உங்களுக்கு இனிப்பு கூட வேணும்னா 2 பங்குக்கு கூட கொஞ்சம் வேணால் போட்டுக்கோங்க. 2 பங்கு ஓரளவு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு இனிப்பு கூடுதல் வேணும்னா கூட கொஞ்சம் 1/4 பங்கு வேணால் போட்டுக்கோங்க. இப்போ வந்து இப்போ சாதம் அந்த இதெல்லாம் வெந்து அந்த சுகரோடு சேர்ந்து பால் எல்லாமே சேர்ந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா மசிஞ்சு வேகணும். அது வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கண்டிப்பாக வந்து பச்சரிசியில் தான் வந்து இந்த பாயசம் பண்ணணும். பொன்னி அரிசியோ வேறு எந்த அரிசி சாப்பாட்டு அரிசி அதிலெல்லாம் வந்து பண்ணக்கூடாது. பச்சரிசியில் இந்த பாயசம் வந்து பண்ணணும். அது வந்து ஓரளவு நல்லா சீக்கிரமாகவே வெந்துடும் பச்சரிசி வந்து. இப்போ இதில் வந்து எல்லாம் ரெடி ஆகிட்டு இப்போ தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம்ல, 1/2 பங்கு அல்லது 2.5 பங்கு நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். 1 டம்ளர் அரிசினா 2 அல்லது 2.5
தேங்காய் பால் தனியாக எடுத்து வச்சுருக்கோம்னா, இப்போ வந்து அதை இப்போ சிம்மில் வச்சுட்டு அந்த பால் தேங்காய் பாலை விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் மட்டும் அது இருந்தால் போதும். அந்த ஹீட்டில் அது சிம்மில் வச்சு 2 நிமிஷம் தேங்காய் பால் விட்ட பிறகு இருந்தால் போதும். அப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க அடுப்பை. தேங்காய் பால் விட்டு ரொம்ப நேரம் வந்து அது ஹீட்டில் இருக்கக்கூடாது, கொதிக்கக்கூடாது. அதுக்காக கரெக்டாக ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் வெயிட் பண்ணிவிட்டு தேங்காய் பாலை விட்டுட்டு ஒரு கிண்டி கிண்டிட்டு 1 நிமிஷம் கழித்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து இந்த முந்திரி வந்து வறுத்து போடணும். அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ ரெடி ஆகிடுச்சு. அடுத்தாப்பில் ஒரு கடாயில் வந்து நெய் விட்டுக்கோங்க. நெய் வந்து கம்மியாக போதும், அந்த முந்திரி வறுக்கிறதுக்காக மட்டும்தான் நெய் வேணும். 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் போதும். அதில் நெய் விட்டுட்டு அதில் வந்து முந்திரி வந்து நீங்கள் வறுத்து போட்டுக்கோங்க. இதில் கிஸ்மிஸ் திராட்சை இருக்குல்ல, அது போடணும்னா உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் அதையும் கூட நீங்கள் சேர்த்து போட்டுக்கலாம். இப்போ அந்த முந்திரியை வறுத்த முந்திரியை நம்ம வந்து இந்த பாயசத்தில் வந்து நம்ம போடணும். இதை போட்டுட்டு இந்த திராட்சை விருப்பப்பட்டால் நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ முந்திரி வறுத்து போட்டாச்சு. இப்போ வந்து பாயசம் வந்து ரெடி ஆகிடுது. ரொம்பவே சிம்பிளாக டேஸ்ட்டாக இருக்கும், பிள்ளைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் கொஞ்சம் ஆறினவனே ஒரு கிண்ணத்தில் வச்சு 1 ஸ்பூன் வச்சு கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்து பாலே வந்ததுனால நல்லாயிருக்கும். தேங்காய் பாலும் நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம். தேங்காய் பால் வந்து நல்ல சத்தாக இருக்கும், டேஸ்ட்டும் இருக்கும், நல்ல ஒரு க்ரீமியாக ரொம்ப தித்திப்பாக அழகாக நல்ல ஸ்வீட்டாக நல்லாயிருக்கும். எல்லோரும் கண்டிப்பாக வந்து இந்த ரெசிபி வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக பண்ணிடலாம். குக்கரில் சார்ந்த இது மட்டும் பச்சரிசி மட்டும் பாலில் நல்லா குழைவாக வேகணும், அந்த நேரம் தான். மற்றபடி டக்குன்னு நம்ம எல்லாம் போட்டுட்டு பண்ணிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நம்ம கிவ்அவே வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கோம். பக்ரீத் கிவ்அவே வீடியோ போட்டுட்ருக்கோம். இப்போ வந்து ஜூலை 14 ஜூலை 20 வரைக்கும், ஜூலை 14 to ஜூலை 20 வரைக்கும் டெய்லி வந்து வீடியோ பாருங்கள். ஈவினிங் 5:30 போடுவோம். அதில் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பெஸ்ட்டாக கமெண்ட் பண்ணுறவங்க 3 பேரை செலக்ட் பண்ணி நாங்கள் வந்து கிவ்அவே கொடுக்க போகிறோம். இப்போ இதுக்குள்ளே லிங்க் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்புறம் பிளேலிஸ்ட்லேயும் பக்ரீத் கிவ்அவே வீடியோ அப்படின்னு நீங்கள் சொல்லி பார்த்தீங்கன்னா அதுலேயும் வந்து இதை பற்றி டீட்டெயில்ஸ் வந்து இருக்கும். அதனால் எல்லோரும் வந்து இந்த 7 நாள் வீடியோக்கும் பார்த்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைபராக இருக்கணும். கண்டிப்பாக இந்த எல்லா வீடியோவும் பாருங்கள். இந்த 7 வீடியோக்கும் கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு பெஸ்ட்டு கமெண்ட் தேர்ந்தெடுத்து நாங்கள் வந்து 3 பேர் கொடுக்க போகிறோம். எல்லாருக்குமே பரிசு கிடைக்க வாழ்த்துக்கள். கண்டிப்பாக ஆதரவு கொடுங்க, தொடர்ந்து வீடியோலாம் பாருங்கள். நன்றி.